மார்கழி மாதம் ஏழாம் நாள் திருப்பாவை பாசுரம் ஏழு கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பே பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பா கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இன்னும் முழிச்சிக்காத பெண்களை கூப்பிடுறான் இணந்துக்கோங்க எல்லாரும் ஆணை சாத்தான்னு சொல்கிற அந்த குருவிகள்லாம் போடுற சத்தம் கேட்கலையா அவங்களுக்கு அது கிச்சு கிச்சுன்னு பேசுகிறதே அதோடய சத்தம் அவங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு கே இவ வந்து சொல்லி கூப்பிடுறா அந்த ஒரு வாசனை மிக்க அந்த கூந்தலை உடைய ஆயர் குல பெண்கள் மத்து வச்சுண்டு அந்த தயிரை கடையிறாலே அந்த ஓசை கூட அவங்களுக்கெல்லாம் கேட்கலையா அப்படின்றா அவர்களோட கழுத்தில் அந்த போட்டுருக்க அந்த அச்சுத்தாலையும் ஆம் ஆமை தாலியும் அது ரெண்டுமா சேர்ந்தவா மற்ற கடைச்சி அது ரெண்டும் முடி முட்டின்ட்டு போடுற அந்த ஓசை கூடவா உங்களுக்கு கேட்கலை அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை எழுப்புறா எல்லாரையும் தலைமையேற்று அழைச்சி சொல்வதாக சொன்னியே பெண்ணே அப்படின்னு சொல்லி எழுப்புறா நாங்களாம் நாராயணன் நான் கேசவனை புகழ்ந்து பாடுறோமே அந்த பாட்டு கூட உன் காதலை கேட்கலையா அதை கேட்டும் உறங்குவதன் மர்மம் என்ன அப்படின்னு கேட்குறான் பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டு கதவை தர அப்படின்றா இப்படி ஒவ்வொருத்தரையாவும் எழுப்பி எழுப்பி கூட்டுண்டு போய் நோன்பு அவ கொண்டாடுறா அதை தான் இந்த பாசுரத்தில் அவள் சொல்கிறா ஒரு ஒரு பாசுரத்தில் ஒரு ஒரு பேர் சொல்கிறா பெருமாளுக்கு இதில் கேசவா அப்படின்னு சொல்கிறான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் சாரங்கபாணி கோவில் இந்த கோவில் பகவான் விஷ்ணுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று கும்பகோணம் டவுனில் இருக்குது அது சென்டர் ஆஃப் டவுனில் வந்து நம்ம இந்த கோவில் பார்க்கலாம் சுற்றில் நிறைய கோவில் இருக்குது ஆனால் இந்த கோவில் நல்ல பெருகிய கோவில் பழமையான கோவில் இரண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் கும்பகோணத்தில் காவேரி ஆற்றுக்கிட்ட இந்த கோவில் இருக்குது பஞ்சரங்க கஷேத்திரங்களில் ஒன்று இது இந்த கோவில் மிடீவில் பீரியடில் சோலாஸ் விஜயநகர் கிங்ஸ் அந்த விஜயநகர் கிங் போட ராஜாக்கள் அப்புறம் பிற்காலத்தில் மதுரை நாயக்கர் அவங்களாலலாம் இந்த கோவில் விஸ்தாரிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு ஒரு பீரியட்லேயும் அது வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு இந்த கோவிலில் ஒரு ஒரு ஃபீச்சராக ஆட் ஆகிருக்கு இந்த கோவில் உள்ள சன்னதிகள் சுத்தீர கிரானைட் காம்பவுண்ட் வால் உள்ளுக்குள்ளே நம்ம குளங்களும் பார்க்கலாம் கோபுரங்கள் நிறைய சன்னதிகள் இருக்கிறதுனால அந்த ஒரு ஒரு சன்னதிக்கான கோபுரமும் இங்கே நம்ம பார்ப்போம் எல்லாமே இதுக்குள்ளேயே நம்ம பார்க்குறோம் ராஜகோபுரம் பதினோரு நிலைகள் அதாவது பதினோரு டயர்ஸ் லெவன் டயர்ஸ் அண்ட் நூற்றி எழுபத்தி மூணு அடி உசரம் ராஜகோபுரம் பார்த்துட்டே இருக்கலாம் அன்றைக்கி ஏன்னா அவ்வளோ அழகான ஸ்கல்ப்சர்ஸ் அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் நம்மளுடைய புராணத்தையும் இதிகாசத்தையும் எடுத்து சொல்கிறது அவ்வளோ அழகான ஒரு வேலைப்பாடு ரொம்ப பெரிய ராஜகோபுரம் இது இந்த கோவிலோட ஸ்தல புராணம் ஹேமரிஷிக்கு பகவான் விஷ்ணு தோற்றம் தோற்றமளிக்கிறார் இவர் இங்கே தவம் இருக்கார் அந்த பொற்றாமரை குளத்தில் கிட்ட தவம் இருக்கார் என்ன தவம் அப்படின்னா அவருக்கு மகாலட்சுமி விஷ்ணுவோட மனைவி மகாலட்சுமியை தன்னுடைய பெண்ணாக பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றார் தனக்கு மகளாக அதுக்காக தவம் தான் அது பெரும்பாலும் இவரோட பக்தியையும் அவரோட தவத்தையும் வச்சு அவரோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் இங்கே மகாலட்சுமி இந்த பொற்றாமரை குளத்தில் ஆயிரம் தாமரைகள் நடுவில் அவளுடைய அவதாரம் வாங்கி அதனால தான் அவளுடைய பெயர் கோமலவள்ளி இந்த பொற்குளத்தில் தான் அவளுடைய அவதாரம் விஷ்ணு தன்னுடைய இருப்பிடமான வைகுந்தத்துலேருந்து பூலோகத்துக்கு வரார் ஆறாம் முதனாக வரார் ஒரு சேரியட்டில் குதிரைகளும் யானைகளும் அந்த சேரியட்டை ஊட்டின்னு வருது அந்த சேரியட்டில் உட்காண்டு அவர் இங்கே இறங்குறார் தான் இந்த கோவில் பார்த்தோன்னா அப்படியே அந்த சேரியட் நிற்கிறதே அப்படி தெரியும் ஏன்னா கர்ப்பகரகா வந்து அந்த சேரியட் மேலே தான் இருக்கும் ஸோ நம்ம இந்த ஒரு பக்கம் இந்த சக்கரம் யானைகள் இருக்கிறதும் ஒரு பக்கம் குதிரைகள் இருக்கிறதே நம்ம இங்கே பார்ப்போம் அப்போது அந்த ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அந்த உத்தராயணம் தட்சிணாயணம் அதாவது முதல் ஆறு மாதம் ஜான்வரி டு ஜூன் நம்ம வந்து அந்த உத்தராயணம் பக்கம்தான் சேவிக்க போவோம் தக்ஷணாயணம் அடுத்த கடைசி ஆறு மாதம் பார்த்தோன்னா அதாவது இங்கிலீஷ் மாதம் பார்த்தோன்னாக்கா அந்த பக்கமாக தான் நம்ம பெருமாள் செய்விக்கப் போவோம் அந்த கர்பகிரத்துக்கு போவோம் இதுதான் இங்கே வந்து ரொம்ப விசேஷம் அப்புறம் மூலவர் சேவிக்க போகும்போது எங்கள் தாயாரை தான் முதல்ல சேவிப்போம் ஏன்னா பெருமாள் தாயாரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணாராம் அப்போ வெயிட் அவர் வந்து எங்கே இருந்தாலும் இவருக்கு பக்கத்தில் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது சோமேஸ்வரர் கோவில்னு அந்த கோவிலில் தான் அவர் காத்திருந்தாராம் தாயாரோட மனசு மாறுறதுக்கு ஏன்னா தாயார் கூச்சுண்டு வர ஒரு வாட்டி இந்த மிருக மிருக ரிஷி வந்து நெஞ்சில் உதைக்கிறதுனால அவள் கூச்சுண்டு வந்தோ அதனால் இங்கே வந்து அவளை சமாதானப்படுத்தணுமே அதுக்காக அவர் வந்து அங்கே ஒளிஞ்சிருந்து அந்த அவர் ஒளிஞ்சிருந்த சமயத்தில் அவர் இந்த கோவில் உள்ள பாதாள ஸ்ரீனிவாசன் இருக்கு அந்த இடத்துல தான் அவர் ஒளிஞ்சிருந்தேன் அங்கே ஒளிஞ்சிருந்தவர் இந்த இடத்துல வந்து இருந்தாராம் அந்த பாதாள ஸ்ரீனிவாசன் இன்றைக்கி வந்து நம்ம பாதாள ஸ்ரீனிவாசன் சன்னதேன்னு பார்ப்போம் அங்கே தான் இருந்தாராம் ஸோ இதுதான் அந்த கோவிலுடைய வரலாறு இங்கே வந்து தாயாருக்கு தான் முதல் மரியாதை அதாவது நம்ம போகச்சேவே தாயார் சன்னதியை சேவிச்சுட்டு அப்படியே பெருமாளை சேவிக்கப் போகிற மாதிரி தான் இருக்கும் பெருமாள் சயன கோலம் ரிக்ளைனிங் பொசிஷன் அதுவும் உத்தன சயனம் அதாவது அவர் கொஞ்சம் அப்படி தலையை அப்படி தூக்கி அப்படி பார்க்குற மாதிரி இருக்குமா ஏன்னா திருமங்கை ஆழ்வார் சொன்னாராம் அப்படி எழுந்து பார்னு அதனால் அவர் அப்படி எழுந்து அப்படி திருமங்கை ஆழ்வார் அப்படி அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அப்படி எழுந்தாராம் அதனால் அந்த மாதிரி ஒரு பாதி எழுந்துக்கிற மாதிரி ஒரு கோலம் இருக்கும் அவ்வளோ அழகான பெருமாள் சாரங்கபாணி அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் சாரங்கன்ற வேர்டு அர்த்தம் என்னென்னா வில் சாரங்க பாணி த ஹேண்டு ஸோ இங்கே வந்து வில்லு பேர் உற்சவர்கிட்ட உற்சவர் மூர்த்தியை நம்ம அப்படி பார்க்கலாம் இங்கே இந்த கோவில் இந்த பெருமாள் ஏழு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்டிருக்கு ஆண்டாள் பெரியாழ்வார் பூதத்தாழ்வார் பேழாழ்வார் திருமேசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவரெல்லாம் மங்களாசாசனம் பாடியிருக்க இந்த கோவில் ரெண்டு விசேஷம் இருக்குது ஒன்று நாதமுனி சுவாமிகள் இன்றைக்கி நமக்கு நாலாயிரம் கிடைக்கிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்த பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு காரணமே நாதமுனி சுவாமிகள் தான் அவருக்கு பெருமாள் ஆறாமதன் கனவுல வந்து அந்த பாசுரங்களை பற்றி எப்படி கிடைக்கும் அவரை வந்து சுவாமி நம்மாழ்வார்கிட்ட போய் பார்க்க சொல்லி திரு ஆழ்வார்த்துக்கு போக சொன்னது எல்லாமே பெருமாள் தான் ஸோ அவர் அந்த மாதிரி போய் வந்ததுனால தான் நமக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இன்றைக்கி கிடைச்சிது அந்த நாலாயிரப் திவ்ய பிரபந்த பாசுரங்களை கம்பைல் பண்ணது இந்த இந்த இடத்துல தான் அப்படிங்கிறார் இன்னொன்று வந்து ஒரு ஒரு பக்தன் அவள் வந்து அவர் அப்படி ஒரு ஆழ்ந்த பக்தன் பெருமாள் கிட்ட இந்த ராஜகா கோபுரத்துக்கெல்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார் கோவில்லேயே பெருமாள் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருப்பார் அவர் தன்னுடைய கடைசி நாளில் தனக்கு யாருமே இல்லையே தனக்கு யார் பின்னாடி தன்னுடைய காரியங்கள் பண்ணுவா அப்படின்னு நினச்சிருந்தாராம் பெருமாள் அவர் போ அவர் வந்து அவருடைய காலம் முடிஞ்சோடனே பெருமாளே வந்து அவருக்கு காரியம் பண்ணாராம் அதாவது அது எப்படி தெரியும்னா மறுநாள் கோவில் திறந்து பார்க்கும்போது பெருமாள் ஒரு ஈர துணியோடு பார்க்குறாளாம் பெருமாள் வந்து அவருக்கான காய் காரியங்கள் பண்ணியிருக்கா கடைசி காரியங்களில் அதை இன்றைக்கும் பெருமாள் சார்பாக அர்ச்சகர் பண்ணுறார் வருஷ வருஷம் தீபாவளி அன்றைக்கி இது நடக்கிறது கோவிலுக்குள்ளேயே இந்த நிகழ்ச்சி நடக்கும் ஸோ அந்த வருஷம் அவருக்கு இந்த தவசம் மாதிரி அது பண்ணுறதும் அவரோட திதியா அந்த தீபாவளி அன்னைக்கு அந்த இது பெரு இன்னும் நடந்துன்றிருக்கு ஸோ பெருமாள் பக்தர்களுக்காக எதுவானால் செய்வான்றது இது இது ஒரு பெரிய நமக்கு நமக்கு ஒரு இன்னும் பக்தியை வளர்த்துக்கிறதுக்கு தெரிய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி